guys, welcome to my channel. இது உங்கள் ரிஹானா அமேசிங் ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோவில் அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1. நம்ம உடலில் இருக்கிற வலிமையான தசைப்பகுதி என்னன்னு தெரியுமா? நம்ம உடலில் இருக்கிற வலிமையான தசைப்பகுதி நாக்கு தான். இது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயற்படுறதுனால இந்த தசை வந்து வலிமையானதாக காணப்படுகின்றது. இதனால் வந்து பாக்டீரியாக்கள் கொல்லப்படுவதோடு தூங்கும் பொழுது நமது வாயில் இருக்கிற உமிழ்நீர் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கும், சூடான காரமான குளிரான பொருட்கள் நம்மளோட நாக்கை பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த தசை வந்து வலிமை மிக்கதாக வந்து காணப்படுகின்றது. ஃபேக்ட் நம்பர் 2. டால்ஃபின் எப்படி தூங்கும்னு தெரியுமா? டால்ஃபின் வந்து உலகில் வாழ்கின்ற உயிரினங்களை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் உறங்கும். டால்ஃபின் தூங்கும்போது ஒரு கண்ணை திறந்துக்கிட்டும் மற்ற கண்ணை மூடிக்கிட்டுமே தூங்குமா? ஏன்னா டால்ஃபின் ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டு தூங்கினால் மூச்சு திணறி இறந்துருமா? டால்ஃபின் மூளை வந்து மனிதனைப் போல தன்னிச்சையாக செயற்படக்கூடியது இல்லை. ரெண்டு கண்ணையும் மூடினா மூளை செயலந்து விடுமா? அதனால தான் ஒரு கண்ணை வந்து மூடுவதன் மூலம் ஒரு மூளைய செயற்பாட்டிலையும், ஒரு பக்க மூளை செயற்பாட்டிலையும், இன்னொரு கண்ணை மூடுவதன் மூலம் இன்னொரு பக்க மூளையை வந்து உறங்க வச்சுக்கிட்டும் இருக்குமா? இது மாறி மாறி செயற்படுவதன் மூலமாக தான் இது தூங்குதான். ஆகையால் தான் டால்ஃபின் வந்து ஒரு கண்ணை திறந்துக்கிட்டும் ஒரு கண்ணை மூடிக்கிட்டும் உறங்குமா? ஃபேக்ட் நம்பர் 3. மேகத்தின் சராசரி எடை என்னன்னு தெரியுமா? ஏன்னா மேகத்துக்கு வெயிட் இருக்கா? நீங்களும் என்னையமாக யோசிக்கிறீங்கன்னு தெரியும். நம்ம இப்படி யோசிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா மேகம் வந்து வானத்தில் காற்றுல அங்கேயும் இங்கேயும் அசைகிறதுனால தான் எங்களுக்கு இந்த டவுட் வருது. ஆனால் மேகத்துக்கும் வெயிட் இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் மேகத்தின் வெயிட்டை வந்து 55 லட்சத்துக்கும் அதிகமான கிலோவை கொண்டிருக்கும்னு நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா மேகங்களுக்கு இடையில் வந்து மலைத்துளிகள் காணப்படுது. அந்த மலைத்துளி தான் பிறகு மலையாக பொழிகின்றது. அந்த மலைத்துளிகளின் எடைத்தான் மேகத்தின் எடையாக கணிக்கப்படுகின்றது. அதனால தான் மேகத்தின் எடை இவ்வளோ அதிகமாக காணப்படுது. ஓகே கைஸ், இப்போ இதோட வீடியோ முடியுது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனல் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.